வணக்கம் நண்பா. ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா அஞ்சு கோயிலை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா பத்ரிநாத், ராமேஸ்வரம், ஜெகநாத் டெம்பிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துவாராதீஸ் டெம்பிள், அப்புறம் வந்து வீரபக்ஷா டெம்பிள் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறாவது கோயில். ஸோ அந்த ஆறாவது கோயில் என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமாஜி கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியா இந்த டவுன் ஆஃப் புஷ்கரா அப்படின்னு ஒரு இடத்துல தான் இந்த கோயில் வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோயிலோட பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமன் தான். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பிராமன் யாருன்ட்டு. ஸோ அந்த பிராமன் வந்து இந்த கோயிலோட கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏழாவது கோயில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேதர்நாத் கோயில். ஸோ கேதர்நாத் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேதர்நாத் கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது, அதாவது ஹிமாலயா பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோயில் வந்து யாருக்கு டெடிக்கேட், அதாவது இந்த கோயிலோட கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் தான். ஸோ சிவன் தான் இந்த கோயிலோட கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோயிலோட மர்மம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கு மேலே, அதாவது 11,755 ஃபீட்டுக்கு கீழே சீ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அபோத சீ வந்து இந்த கோயில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 3,583 மீட்டருக்கு மேலே வந்து இந்த கோயில் வந்து இருக்குது, கடலுக்கு மேலே வந்து இந்த கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 8வது செஞ்சுரியில் கட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 8வது கோயில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காசி விஸ்வநாத கோவில் தான். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் காசி விஸ்வநாதன் கோயில். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து சிறப்பு பட்டம் ஒன்று இருக்குது. ஸோ என்னன்னா ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 11வது செஞ்சுரியில் வந்து கட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கர்மா அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த கர்மாவே வந்து இந்த காசி விஸ்வநாதன் டெம்பிள்லேருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம 9வது கோயில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லிங்கராஜ் கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, லிங்கராஜா கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டெம்பிள் இன் இந்தியா, அதாவது பழமை நிறைந்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே இந்த கோயில் தான் பழமை நிறைந்த கோவில், பழமை மட்டும் இல்லை இது வந்து மிகப்பெரிய கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே போகலாம். ஸோ இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் இல்லை, எல்லாமே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. ஸோ இந்த கோயிலில் வந்து ரெண்டு கடவுள் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா சிவன் அண்ட் விஷ்ணு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கடவுளும் கம்பைன் பண்ணிட்டு, அதாவது இந்த ரெண்டு கடவுளும் சேர்த்து வச்சுட்டு ஒரே சாமியை கும்பிடுறாங்க, அதாவது ஹரிஹரா அப்படின்னு சொல்லி தான் இந்த கோவிலில் வந்து கும்பிடுறாங்க. ஸோ நம்ம 10வது கோயில் கடைசி கோயில் என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்நாத் கேவ் டெம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு குகைக்குள்ளே ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா ஹிமாலயாஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குகை பார்த்தீங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 5000 வருஷம் பழமையான ஒரு குகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குகைக்குள்ளே போனோம்னா பார்த்தீங்கன்னா 64 கிலோமீட்டர், அதாவது 40 மைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குகைக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடக்கிற மாதிரி போகணும்னா பார்த்தீங்கன்னா 5 whole நாள், அதாவது அதாவது காலை இரவு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 5 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 முழு நாட்கள் ஆகும் அந்த குகைக்குள்ளே ஃபுல்லாக போகிறதுக்கு 5 முழு நாட்கள் ஆகும். ஸோ இந்த கோயிலுக்கு போகிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா துணிமணி அது இது எல்லாமே எடுத்து வச்சு தான் போவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு போக ஆசை இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் எல்லாமே தயாராகிட்டு போனால் போதும். ஸோ இதை பற்றி அமர்நாத் கேவ் டெம்பிள் அப்படின்னு நீங்கள் கூகுள் அடிச்சினாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் கே சித்தோட தேவை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நேற்று வீடியோ பார்க்காதவங்க நேற்று வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் கே சித்தோட தேவை முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதை விட பிரம்மாண்டமான வேறு லெவல் வெறித்தனமான வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கையில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தங்கிஸ் பை பை, நாளைக்கு இதோட பிரம்மாண்டமான வீடியோவில் சந்திப்போம். இப்போதைக்கு உங்களாம் தமிழ் 2.0, தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம், முகக்கவசம் உயிர்கவசம்.